நூல் விலை உயர்வை கண்டித்து ஈரோட்டில் ஜவுளி உற்பத்தியாளர்கள் மற்றும் வியாபாரிகள் வேலைநிறுத்தம் காரணமாக நாள் ஒன்றுக்கு 50 கோடி ரூபாய் வர்த்தக இழப்பு ஏற்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தின் பெருந்துறை விவசாயத்திற்கு அடுத்ததாக ஜவுளி முக்கியமாக தொழிலாக இருந்து வருகிறது. ஜவுளி உற்பத்திக்கு தேவையான விசைத்தறி கூடம், சாயமிட்டுதல், துணி பதனிடுதல், பிரிண்டிங், டையிங் என அனைத்து ஆலைகளும் ஈரோட்டில் உள்ளதால் இதனை நம்பி லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் உள்ளனர். இந்த நிலையில் சமீப காலமாக நூலின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் ஜவுளி உற்பத்தியாளர்கள் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். இந்த நிலையில் நூல் விலை உயர்வை கண்டித்து இன்றும் நாளையும் ஜவுளி உற்பத்தியாளர்களும் வியாபாரிகளும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். பன்னீர்செல்வம், பூங்கா, திருவேங்கடசாமி வீதி, ஈஸ்வரன் கோவில் வீதி ஆகிய பகுதிகளில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டு உள்ளன. இடைத்தரகர்கள் செயற்கையாக நூல் விலையை அதிகரிக்க செய்வதாக குற்றச்சாட்டும் வியாபாரிகள் மத்திய மாநில அரசுகள் நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வேலைநிறுத்தம் காரணமாக நாள் ஒன்றுக்கு 50 கோடி ரூபாய் வரை வர்த்தக இழப்பு ஏற்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் மற்றும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த ஒரு மாதமாக நூல் விலையானது வரலாறு காணாத வகையில் ஏற்றம் கொண்டுள்ளது. நூல் விலையானது எல்லா வகையான நூல்களும் ஏற்றம் கண்டுள்ளன. 40 நம்பர் நூலானது 250 ரூபாயிலிருந்து 330 ஆகவும், 30 நம்பர் நூலானது 200 ரூபாயிலிருந்து 290 ஆகவும் உயர்ந்துள்ளன. 20 நம்பர் நூல் 140 ரூபாயிலிருந்து 190 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இந்த கடுமையான நூல் விலையேற்றத்தால் எங்களால் ஜவுளியை உற்பத்தி செய்ய முடியவில்லை. உற்பத்தி செய்த ஜவுளியை முறையான விலைக்கும் எங்களுக்கு விலையும் கிடைப்பதில்லை. நாங்கள் எடுத்த ஆர்டர்களையும் அனுப்ப முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். புதிய ஆர்டர்களும் எங்களுக்கு கிடைப்பதில்லை. ஆகவே மத்திய மாநில அரசுகள் இதை கவனத்தில் கொண்டு இந்த கடுமையான நூல் விலையேற்றத்தை கட்டுக்குள் கொண்டு வேண்டும்.